அஸ்லாம் வலைக்கும். இது ஹெச்எம் ஹாஃபி ஹோம் கிரியேஷன். இன்றைக்கி முஸ்தஃபா மாதிரியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாமுங்க. வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், தக்காளி அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், கேப்சிகம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ கடுகு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லியில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டை ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். லைட்டாக முட்டையில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நான் ஒரு அஞ்சு தோசை ஊற்றுற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு முட்டை அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். மைதா மாவு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒவ்வொரு தோசையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையை நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இது குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விடாமல் லைட்டாக வெந்து எடுத்தால் போதும். ஏன்னா திருப்பி வர நம்ம ஸ்டஃபிங் வச்சு திருப்பி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். மைதா மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றியும். இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இந்த முட்டையில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நம்ம ஸ்டஃபிங்கில் வச்சுக்கலாம். நாட்டு சக்கரைலாம் சேர்த்துருக்கோம். இது மாவு குழைக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முஸ்தஃபா மாதிரியே இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.